காலை வணக்கம் நேயர்களே. 2021 ஏப்ரல் மாதத்தின் 29ஆம் தேதி வியாழக்கிழமையிலே பத்திரிகைகள் ஒரு பார்வையிலே சந்திக்கின்றோம் நேயர்களே. இன்றைய பத்திரிகைகள் எங்களுடைய பிராந்திய பத்திரிகைகள் உதயன், வலம்புரி, தினக்குரல், இளநாடு ஆகிய பத்திரிகைகள் எங்களிடம் இருக்கின்றன. பிரதான தலைப்பு செய்திகளையும் ஏனைய முதன்மை பக்க செய்திகளையும் முதலிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் நேயர்களே. இங்கே தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்பு செய்தியை தருகிறது. கொரோனா ஆபத்து உச்சம், நேற்று 1452 பேருக்கு தொற்று. அதே வேளையிலே ராணுவ தளபதியும் கொரோனா தடுப்பு செயலணியினுடைய தலைவருமான சவேந்திர சில்வா அவர்கள் கூறுகிறார், எதற்கும் தயாராக இருங்கள் என்கிறார் ராணுவ தளபதி. அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்கவும் அவர் கூறியிருக்கிறார் நேர்களே. அதுவும் தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே செய்தியாக வெளியாகி இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளை நாங்கள் பார்க்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைகிறது. நாட்டின் பல பகுதிகள் எந்நேரமும் முடங்கலாம், அத்தியாவசிய பொருட்களை சேமியுங்கள், மக்களிடம் ராணுவ தளபதி வேண்டுகோள் என்று காணப்படுகிறது உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி. அதே விடயமே வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாகவும் காணப்படுகிறது, அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்யுங்கள், எந்த நேரத்திலும் நாடு முடக்கப்படலாம், ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்திருப்பதாக வலம்புரி கூறுகிறது. உண்மையிலேயே நாட்டின் பல பகுதிகள் எந்த நேரத்திலும் முடக்கப்படலாம் என்று அவர் கூறியதாகவே பல்வேறுபட்ட ஊடகங்களும் தெரிவிக்கின்றன. இங்கேயும் எந்த நேரத்திலும் நாடு முடக்கப்படலாம் என்று சற்று துல்லியம் இல்லாமல் அந்த செய்தியை, பிரதான தலைப்பு செய்தியை வலம்புரி வெளியிட்டிருப்பதாக தோன்றுகிறது. நாட்டின் பல பகுதிகள் இந்நேரத்திலும் முடக்கப்படலாம் என்பதுதான் சவேந்திர சில்வா அவர்கள் கூறிய கருத்தாக தென்னிலங்கை ஊடகங்களிலும் ஆங்கில சிங்கள ஊடகங்களிலும் கூட வெளியாகி இருக்கிறது. அதே வேளையிலே ஈழநாடு பத்திரிகை இன்றைய இந்த கொரோனா நிலைவரங்களுக்கு அப்பால் சென்று மற்றொரு பிரதான விடயத்தை பிரதான தலைப்பு செய்தியாக்கி இருக்கிறது. இரு நாட்டு உறவுகள் மேலும் பலமடையும், ஜனாதிபதியுடனான சந்திப்பை அடுத்து சீன பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு என்று ஈழநாடு தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை தந்திருக்கிறது நேர்களே. அதே வேளையில் இங்கே நாங்கள் தென்னிலங்கை ஊடகங்களிலே வெளியான செய்திகள் சிலவற்றையும் நேர்களுக்கு குறியாக வேண்டும். உருமாறிய B117 ரக வைரஸே இலங்கையிலும் பரவுகின்றது என்ற செய்தி நேற்றிரவு முழுவதும் தென்னிலங்கையினுடைய இலத்திரனியல் ஊடகங்கள், வானொலி தொலைக்காட்சிகளிலே ஒளிபரப்பாகி இருந்தன. எங்களுடைய தொலைக்காட்சியிலும் அந்த விடயம் இரவு செய்தி அறிக்கைகளிலே தெளிவாக கூறப்பட்டது. உருமாறிய B117 ரக வைரஸே இலங்கையிலும் பரவுகிறது. இந்த வைரஸ் நேர்களே பிரிட்டனிலே முதலிலே ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக தென்னாப்பிரிக்காவிலும் அது தோற்றம் கொண்டதாக மருத்துவ அறிக்கைகளும் ஆய்வுகளும் வெளியாகின. அந்த வைரஸ் இந்தியாவிலும் பரவி வருவதாக இப்பொழுது கூறப்படுகிறது. அதே வேளையிலே இங்கே வந்திருந்த ஒரு இங்கிலாந்தினுடைய விளையாட்டு வீரனது ஒரு கிரிக்கெட் ஆட்டக்காரர் ஒருவரிடமும் அந்த தொற்று காணப்பட்டதாக ஜனவரி மாதம் அளவிலே செய்திகள் வெளியாகி இருந்தன. இப்பொழுது இந்த நோய் எதிர்ப்பு மூலக்கூறு மருத்துவ பிரிவு, மருத்துவ ஆராய்ச்சி பிரிவு, ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியினுடைய அந்த பிரிவு இந்த கண்டுபிடிப்பை கூறியிருக்கிறது. இது வழமையாக ஏற்கனவே முன்னர் பரவி கொண்டிருந்த கொரோனா வைரஸை விட 55% மரணங்களை அதிகரிக்கக்கூடிய வைரஸ் என்றும் இப்பொழுது கூறப்படுகிறது. இந்தியாவிலே பேரழிவை ஏற்படுத்தும் உருமாறிய B117 ரக வைரஸே இலங்கையிலும் பரவுகின்றது என்ற அந்த செய்தி தென்னிலங்கை ஊடகங்களிலே வெளியாகி இருக்கிறது. அதேவேளையிலே தீவிரமாக அதிகரிக்கிறது தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை. இலங்கை வங்கியினுடைய 23 கிளைகள் மூடப்பட்டன. தனியார் பத்திரிகையில் 14 ஊழியர்களுக்கும் கொரோனா, அதிவேக வீதி ஊழியர்களுக்கு தொற்று என்ற செய்திகளும் தென்னிலங்கை ஊடகங்கள் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே இங்கே ராணுவ தளபதி கூறிய விடயங்களும் செய்திகளாக வெளிவந்திருக்கின்றன. அத்துடன் அத்தியாவசிய செயற்பாடுகளை தவிர்த்து நாட்டை முழுமையாக முடக்க தீர்மானம், May 1st 3 வார காலம் கடும் கட்டுப்பாடுகள், செயலணி கூட்டத்தில் தீர்மானம் என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. அதாவது நாட்டினுடைய பல்வேறு பகுதிகள் முடக்கப்படுமா, நாட்டினுடைய பகுதிகள் முழுவதும் முடக்கப்படுமா என்பது தொடர்பிலே
ராணுவ தளபதி சவேந்திர சில்வா கூட முதலிலே நாட்டினுடைய பல பகுதிகள் முடக்கப்படும், நீங்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்து சேமித்து வையுங்கள் என்று கூறியிருந்தார். ஆனால் பின்னர் ஊடகங்கள் அந்த விடயத்தை நாட்டினுடைய பல பகுதிகள் முடக்கப்படும் என்பதை நாடு முடக்கப்படும் என்கின்ற அடிப்படையிலே வியாக்கியானம் செய்ய முற்பட்ட பொழுதுதான் அவ்வாறு அல்ல, நாட்டினுடைய பல பகுதிகள் ஆபத்து வலயங்களே முடக்கப்படும் என கூறியதாக கூறியிருந்தார். ஆனால் இங்கே ஒரு செய்தி காணப்படுகிறது, அத்தியாவசிய செயற்பாடுகளை தவிர்த்து நாட்டை முழுமையாக முடக்க தீர்மானம். மே முதலாம் தேதியிலிருந்து 3 வார காலம் கடும் கட்டுப்பாடுகள், செயலணி கூட்டத்திலே தீர்மானம் என்று செய்தி காணப்படுகிறது. அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பின்னர் பார்க்கலாம். நிலை மாறிய வைரஸ் தாக்கத்திலிருந்து சிறுவர்களை பாதுகாக்க வேண்டும், வைத்தியர் ஹர்ஷ சதிஷ்சந்திர என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேவேளையிலே நிலைமையை கட்டுப்படுத்த 2 மாதங்களுக்கும் அதிக காலம் தேவை, ராணுவ தளபதி சவேந்திர சில்வா கூறியதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது. மேலும் இங்கே பொர்லஸ் கமுவ பகுதிக்கு வைரஸ் பரவியது எப்படி, சிறப்பு விசாரணை ஆரம்பம் என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. அதே வேளையிலே இந்த ஜிஎல் பீரிஸ் அவர்கள், பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் அவர்கள் கூறுகிறார், இந்த பாடசாலைகளை மீள திறப்பது எப்போது, மே 2 தேதி இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். இங்கே இந்த ஏப்ரல் மாதத்தின் முடிவு வரை பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த வார இறுதியிலே மே 2 தேதி அது தொடர்பாக தொடர்ந்தும் எப்பொழுது இந்த பாடசாலைகளை திறப்பது என்பதற்கான இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் என்று பீரிஸ் கூறியிருக்கிறார். இவ்வாறாக நிலைமைகள் இருக்கின்றன. நேர்களை, நாங்கள் முதலிலே தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். நேர்களே, கொரோனா ஆபத்து உச்சம், நேற்று 1452 பேருக்கு தொற்று என்று தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகிறது. செய்தியை நாங்கள் முழுமையாக பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையில் இருந்து, இலங்கையில் முன்னர் ஒருபோதும் பதிவாகாத அளவில் நேற்று 1452 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டது. அத்துடன் 2வது நாளாக நேற்று 1000க்கும் மேற்பட்ட தொற்று நோயாளர்கள் பதிவாகி இருக்கின்றார்கள். ஏற்கனவே நாடு முழுவதும் அவசர சிகிச்சை பிரிவுகள் நிரம்பியுள்ள நிலையிலே ஒரு நாள் தொற்று நோயாளர்கள் தொகை 1500 வரை அதிகரித்துள்ளமை பாரிய அச்சுறுத்தலாகும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் தற்சமயம் நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலை மற்றும் சிகிச்சை நிலையங்களிலே கிட்டத்தட்ட 9000 கொரோனா நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையிலே தொடர்ந்து நோயாளர் தொகை அதிகரித்தால் மருத்துவமனைகள் பராமரிப்பு திறனை இழந்துவிடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்திலே முதலிலே கண்டறியப்பட்ட B.1.1.7 வேகமாக பரவக்கூடிய வைரஸ் இலங்கையில் தற்போது பரவி வரும் நிலையிலே நாடு ஆபத்தில் உள்ளதாக சுகாதாரத்துறையை சார்ந்தவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். நேர்களே, நாட்டை குறைந்தது 2 வாரங்களாவது முற்றாக முடக்க வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை சார்ந்த பல தரப்புகள் வலியுறுத்தி வருகின்றன. எனினும் நாட்டை முடக்கப்போவதில்லை என அரசாங்கம் தொடர்ந்து கூறி வருகிறது. தமிழ் சிங்கள புத்தாண்டு விடுமுறையின் பின்னர் தொற்று தொடர்ந்து அதிகரித்து வரும் பகுதிகள் பகுதி அளவிலே முடக்கப்பட்டுள்ளன. அத்துடன் அத்தியாவசிய ஊழியர்களை மட்டும் பயன்படுத்தி செயற்பட அரச நிறுவனங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையிலே முன்னெச்சரிக்கையாக நாடு முழுவதும் பாடசாலைகளும் மூடப்பட்டுள்ளன. இலங்கையிலே கொரோனா தொற்று தீவிரமாகி வரும் நிலையில் அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகியன இலங்கை தொடர்பாக பயண ஆலோசனைகளை புதுப்பித்து தமது நாட்டு பிரஜைகளை எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கையிலே நேற்று மேலும் 6 பேரின் கொரோனா மரணங்கள் சுகாதார அமைச்சினால் அறிவிக்கப்பட்டுள்ளன. இவற்றுடன் நாட்டில் பதிவான மொத்த கொரோனா மரணங்கள் 661 உயர்ந்துள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதே வேளையிலே தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே பிரதான தலைப்பு செய்தியின் கீழ் கொரோனா செயலணி, கொரோனா தடுப்பு செயலணியினுடைய தலைவரும் நாட்டினுடைய ராணுவ தளபதியுமான சவேந்திர சில்வா அவர்கள் முகக்கவசம் அணிந்தபடி காணப்படுகின்ற ஒரு ஒளிப்படத்தோடு ஒரு செய்தி இங்கே தயாராகி இருக்கிறது. எதற்கும் தயாராக இருங்கள் என்கிறார் ராணுவ தளபதி. அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைக்க கூறுகிறார் என்றும் அந்த செய்தி கூறுகிறது. அந்த செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே காணப்படுகிறது. தற்போதைய கொரோனா தொற்று நிலைமையை கருத்தில் கொண்டு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படும் பிரதேசங்கள் முடக்கப்படலாம் எனவும், இதனால் மக்கள் தமக்கு தேவையான
அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்வது அவசியமாகும் என்றும் கோவிட் 19 தடுப்பு செயலணியினுடைய பிரதானி ராணுவ தளபதி ரவீந்திர செல்வா தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய சூழ்நிலையில் மக்களை பீதியடைய செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் முகம் கொடுப்பதற்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் ராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை முடக்கப்படும் பிரதேசங்கள் கோவிட் தொற்று பரவல் நிலைமையை அடிப்படையாக கொண்டே தீர்மானிக்கப்படும் என்றும் இதனால் மக்கள் சுகாதார ஒழுங்கு விதிகளை பின்பற்றி தொற்று பரவலை தடுக்கும் வகையில் நடந்து கொள்வது அவசியமாகும் என்றும் ராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் தொற்றால் பாதிக்கப்படும் அனைவருக்கும் சிகிச்சை அளிக்க தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும், மருத்துவமனைகளில் கட்டில்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவும், நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதற்கு ஏற்றாற் போன்று கோவிட் சிகிச்சை நிலையங்களை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ராணுவ தளபதி கூறியிருக்கின்றார். நேர்களே, அங்கே நாங்கள் மேலும் செய்திகளை இணைய பத்திரிகைகளில் இருந்தும் பார்க்கலாம். நேர்களே, இங்கே வலம்புரி பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே இலங்கையில் கொரோனா உக்கிரம், நாட்டில் நேற்றும் 1466 பேருக்கு தொற்று, மேலும் 6 பேர் உயிரிழப்பு என்று முதன்மை பக்கத்திலே ஒரு செய்தி காணப்படுகின்றது. அதே வேளையிலே வடக்கு மாகாணத்தினுடைய நிலவரங்கள் தொடர்பாக வலம்புரி கூறுகின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். நேர்களே, வலம்புரியினுடைய முதன்மை பக்கத்திலே 2 செய்திகள் காணப்படுகின்றன. வடக்கில் கொரோனா உச்சமடையலாம், வெளியில் செல்வதை தவிருங்கள், வடக்கு சுகாதார பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். நேர்களே, அதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் மேலும் 12 பேருக்கு கொரோனா என்கின்ற செய்தியும் முதன்மை பக்கத்திலே காணப்படுகின்றது. அந்த செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். வடமாகாணத்திலே கொரோனா கட்டுப்பாட்டிலே இருந்தாலும் புத்தாண்டு தினத்திற்கு பின்னர் கொரோனா பரவல் தீவிரமடைந்துள்ளது என்று கேதீஸ்வரன் அவர்கள் கூறிய விடயம், வடக்கில் கொரோனா உச்சமடையலாம், வெளியில் செல்வதை தவிருங்கள் என்ற தலைப்போடு காணப்படுகிறது வலம்புரி பத்திரிகையிலே. இலங்கை முழுவதும் நேற்றும் 1000க்கும் மேற்பட்ட தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றனர். ஆகவே வடமாகாணத்திலும் இதுபோன்று பரவல் அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் மக்களின் பயணங்களிலே எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை. ஆகவே மக்களின் பயணங்கள் தடையின்றி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே எந்த நேரத்திலும் வடமாகாணத்தில் கொரோனா பரவல் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன. எனவே பொதுமக்கள் அனாவசியமாக வீட்டை விட்டு வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். மேலும் தற்போது தனியார் கல்வி நிலையங்கள், பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் என்பன மூடப்பட்டுள்ள நிலையிலே பொதுமக்கள் இயலுமான வரையிலே வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் வடக்கு மாகாணத்தினுடைய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் கேட்டிருக்கின்றார். நேர்களே, அதே வேளையிலே நாங்கள் பார்க்கலாம் மற்றும் ஒரு செய்தி வலம்புரியினுடைய முதன்மை பக்கத்திலே காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் மேலும் 12 பேருக்கு கொரோனா என்று அந்த செய்தி கூறுகிறது. யாழ்ப்பாணத்தில் மேலும் 12 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேர்களே, வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரே இதனை தெரிவித்திருக்கின்றார். சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே 3 யாழ்ப்பாணம் மாநகர சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே யாழ்ப்பாணம் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே 2 என, மற்றும் கரவட்டி வேலனை மற்றும் கோப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே தலா 1 என, சுய தனிமைப்படுத்தலிலே இருந்த 8 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அங்கே நாங்கள் அந்த எண்ணிக்கைகளை நேர்களுக்கு திரும்பவும் கூறலாம். சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே 3, யாழ்ப்பாணம் மாநகர சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே 2, கரவட்டி வேலனை மற்றும் கோப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே தலா 1 என, சுய தனிமைப்படுத்தலில் இருந்த 8 பேருக்கு கொரோனா தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நோயாளர் விடுதியிலே சிகிச்சை பெற்ற 1, வெளிநோயாளர் பிரிவிலே சிகிச்சை பெற வந்த 1 என, 2 கொரோனா தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலை கைதிகள் 2 தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் வவுனியா செட்டிக்குளம் பிரதேச வைத்தியசாலை வெளிநோயாளர் பிரிவிலே சிகிச்சை பெற்ற 1 தொற்றுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது என வடமாகாண
சுவாதர சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்திருக்கின்றார் நேர்களே. அதேவேளையிலே வலம்புரி மற்றொரு செய்தியை இங்கே முதன்மை பக்கத்திலே தருகிறது. வடக்கின் கொரோனா நிலைமை ஆளுநர் தலைமையில் இன்று விசேட கூட்டம் என்று வலம்புரியினுடைய முதன்மை பக்கத்திலே அந்த செய்தி காணப்படுகிறது. அந்த செய்தியை பார்க்கலாம் நேர்களே. வடக்கு மாகாண தற்போதைய கொரோனா நிலைமை தொடர்பிலே ஆராயும் விசேட கூட்டம் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திலே இன்று காலை 10 மணிக்கு இடம்பெற உள்ளதாக வலம்புரி செய்தி தருகிறது நேர்களே. வடக்கு மாகாண ஆளுநர் சார்ல்ஸ் தலைமையிலே இடம்பெற உள்ள குறித்த விசேட கூட்டத்திலே வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், சுகாதார அமைச்சின் செயலாளர், போதனா வைத்தியசாலை பணிப்பாளர், மாவட்ட அரசு அதிபர்கள், சுகாதார பிரிவினர், முப்படையினர் முதலியோர் கலந்து கொள்ள உள்ளதாக அந்த செய்தி கூறுகிறது. இன்றைய கூட்டத்திலே வடக்கு மாகாணத்திலே தற்போதுள்ள கொரோனா நிலைமை தொடர்பிலே சில தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளது என்றும் அந்த செய்தி கூறுகிறது. வடக்கு மாகாண ஆளுநர் சார்ல்ஸ் தலைமையிலே இந்த கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திலே இடம்பெறுகிறது. திணைக்களங்களினுடைய அமைச்சுக்களினுடைய அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொள்ளுகின்றனர். அதே வேளையிலே போலீஸ் முப்படையை சார்ந்த அதிகாரிகளும் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளுகின்றனர். முக்கியமான சில தீர்மானங்கள் இன்று வடக்கு மாகாணம் தொடர்பாக எடுக்கப்படலாம் எனவும் எதிர்பார்ப்பதாக வலம்புரி கூறுகின்றது நேர்களே. அதே வேளையிலே நாங்கள் இங்கே ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். ஏனைய பத்திரிகைகளிலிருந்து உதயன் பத்திரிகையிலே காணப்படக்கூடிய செய்திகள் நேற்றைய இந்த கொரோனா நிலவரங்கள் தொடர்பாக மேலும் முக்கியமான சில செய்திகள் காணப்படுகின்றன. கொரோனா பெரும் தொற்று அதிதீவிர சிகிச்சைக்காக 3 கட்டில்களே வடக்கில் என்று உதயன் பத்திரிகை தன்னுடைய முதன்மை பக்கத்திலே ஒரு செய்தி தருகிறது நேர்களே. அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வடக்கு மாகாணத்திலே 3 கட்டில்கள் தான் இருக்கின்றன என்று உதயன் கூறுகிறது. என்னதான் உதயன் பத்திரிகையின் செய்தி உள்ளடக்கம் காணப்படுகிறது, என்ன காணப்படுகிறது என்பதை பார்க்கலாம். வடக்கு மாகாணத்திலே யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையிலேயே கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான அதிதீவிர சிகிச்சை பிரிவு காணப்படுகிறது எனவும் அதில் 3 கட்டில்கள் மாத்திரமே உள்ளன எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையிலே கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகின்றது. தெற்கில் உள்ள மருத்துவமனைகளின் அதிதீவிர சிகிச்சை பிரிவுகளின் கட்டில்கள் ஏறத்தாழ நிரம்பிய நிலைமையிலேயே காணப்படுகின்றது என்று உதயன் கூறுகிறது. வடக்கு மாகாணத்திலே கொரோனா நோயாளிகளுக்கு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை வழங்குவதற்கு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை மாத்திரமே உள்ளது. அந்த மருத்துவமனையிலும் 3 கட்டில்கள் மாத்திரமே உள்ளன. தற்போது 1 நோயாளி சிகிச்சை பெற்று வருகின்றார். இதேவேளை ஆக்சிஜன் சிலிண்டருக்கு யாழ்ப்பாணத்திலோ வடக்கு மாகாணத்திலோ தட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் சுகாதாரத்துறை வட்டாரங்கள் தெரிவித்ததாக உதயன் பத்திரிகை அங்கே செய்தி தருகின்றது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே முக்கியமாக கொரோனா அபாய நிலை, பெசாக் ஏற்பாடுகள் நைனா தீவில் தீவிரம் என்றும் ஒரு செய்தியை உதயன் தருகிறது. அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். கொரோனா அபாய நிலைமை இருக்கின்ற பொழுதும் இந்த தேசிய வெசாக் விழா நைனா தீவிலே நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக உதயன் கூறுகிறது நேர்களே. அந்த செய்தியை பார்க்கலாம். தேசிய வெசாக் கொண்டாட்டம் இம்முறை நைனா தீவிலே இடம்பெற உள்ளது. அதற்கான ஏற்பாட்டு கூட்டம் நைனா தீவு ரஜம்மக விகாரையில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது என்று உதயன் கூறுகிறது. நாட்டிலே கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையிலே மே மாதம் 31ஆம் தேதி வரையிலே நிகழ்வுகள் மற்றும் கொண்டாட்டங்களுக்கு மட்டுப்பாடுகள் விதித்து சுகாதார அமைச்சர் சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தது. இதேவேளை ஆலய தேர் திருவிழாவிலே அதிக அளவான பக்தர்கள் கலந்து கொண்டனர் என தெரிவித்து ஆலய நிர்வாகிகள் கைதாகி போலீஸ் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறானதொரு சூழலிலே எதிர்வரும் மே மாதம் இறுதி வாரத்திலே தேசிய வெசாக் கொண்டாட்டத்தை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது தொடர்பிலே வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி சார்ல்ஸ் மற்றும் மாவட்ட செயலர் கணபதி பிள்ளை மகேசன் ஆகியோரின் பங்கேற்புடன் ரஜம்மகா விகாரையிலே நேற்று முன்தினம் ஏற்பாட்டு கூட்டம் நடைபெற்றுள்ளது என்று உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை பக்க செய்தி கூறுகிறது. கொரோனா அபாய நிலை, வெசாக் ஏற்பாடுகள் நைனா தீவிலே தீவிரம் என்று அந்த செய்தி கூறுகிறது நேர்களே. இப்பொழுது நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை பக்க செய்தி முதன்மை பக்கத்திலே காணப்படுகின்ற பிரதான தலைப்பு செய்தி என்ன கூறுகிறது என்று பார்க்கலாம். நாட்டின் பல பகுதிகள் எந்நேரமும் முடங்கலாம்,
அத்தியாவசிய பொருட்களை சேமியுங்கள். மக்களிடம் ராணுவ தளபதி வேண்டுகோள். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றின் வேகம் மேன்மேலும் அதிகரித்து செல்கிறது. எதிர்வரும் நாட்களில் நாட்டில் அதிக கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகும் பிரதேசங்கள் எந்த நேரத்திலும் தனிமைப்படுத்தப்படலாம். எனவே மக்கள் பல நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைப்பது அவசியம் என்று ராணுவ தளபதி கூறியிருக்கிறார். அங்கே மேலும் அவர் கூறியிருக்கிறார், நேர்களே, அங்கே கொழும்பிலே நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர்கள் ராணுவ தளபதி அவர்கள் அவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் மக்களை பீதியடைய செய்யவோ அல்லது நிலைமையை மறைக்கவோ தேவையில்லை. அங்கே மிகவும் முக்கியமானது, முதல் முறையாக ராணுவ தளபதி அவர்கள் கூறியிருக்கிறார், தங்களை பொறுத்தவரையிலே இப்பொழுதுள்ள கொரோனா நிலை விவரங்களை மறைக்க வேண்டிய தேவை எதுவும் தங்களுக்கு இல்லை என்று கூறியிருக்கிறார். அவர் கூறுகிறார், நாங்கள் மக்களை பீதியடைய செய்யவோ அல்லது நிலைமையை மறைக்கவோ தேவையில்லை, ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பது முக்கியம். நாட்டில் பதிவாகும் கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தே பிரதேசங்களை முடக்குவது தொடர்பிலே தீர்மானிக்கப்படும். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் சிகிச்சை அளிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். இதற்கமைய தேவைப்பட்டால் மருத்துவமனைகளுக்கு குறைந்தபட்சம் 10,000 படுக்கைகளை வழங்கவும் நோயாளர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொரோனா சிகிச்சை மையங்களை அதிகரிக்கவும் ராணுவம் தயாராக இருக்கின்றது என்றும் சவேந்திர சில்வா அவர்கள் கூறியிருக்கின்றார். நேர்களே, அத்தோடு நாட்டில் தேவைக்கு போதுமான ஒட்டிசன் இருப்பதாக சுகாதார பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. பொய்யான தகவல்கள் குறித்து மக்கள் குழப்பமடையாது. உத்தியோகபூர்வ நிறுவனங்கள் வெளியிடும் தகவல்களுக்கு மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ராணுவ தளபதி கேட்டிருக்கிறார். எத்தனை சவால்கள் வந்தாலும் எத்தனை அலைகள் வந்தாலும் ஒரே தேசமாக அதனை எதிர்கொண்டு வெற்றி அடைவோம் என்றும் அறைகூவல் விடுத்திருக்கின்றார் சவேந்திர செல்வா அவர்கள். நேர்களே, அங்கே நாங்கள் மேலும் செய்திகளை பார்க்கலாம். இப்பொழுது ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி என்ன கூறுகிறது என்பதை நாங்கள் பார்த்துவிட்டு இணைய செய்திகளுக்கு வரலாம். நேர்களுக்கு தெரியும், சீன பாதுகாப்பு அமைச்சரும் எங்களுடைய ஜனாதிபதியும் பிரதமரும் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட அதிகாரிகளும் சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார்கள். இங்கே இரு நாட்டு உறவுகள் மேலும் பலமடையும். இது ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகிறது. இரு நாட்டு உறவுகள் மேலும் பலமடையும் ஜனாதிபதியுடனான சந்திப்பை அடுத்து சீன பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு என்று அந்த செய்தி காணப்படுகிறது. செய்தியை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். நேர்களே, சீனா இலங்கை நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் எனது விஜயத்தின் மூலமும் ஜனாதிபதி கோடபாயாவுடன் இடம்பெற்ற சந்திப்பு மூலமும் மேலும் பலமடைந்துள்ளன என்று இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள சீன பாதுகாப்பு அமைச்சர் வெய் ஃபெங்கே தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. செய்தி தொடர்கிறது. நேர்களே, ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சேவை ஜனாதிபதி அலுவலகத்திலே நேற்று சந்தித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டதாக அந்த செய்தி கூறுகிறது. நேர்களே, ஜனாதிபதி அலுவலகத்துக்கு வருகை தந்த சீன பாதுகாப்பு அமைச்சரை ஜனாதிபதியின் செயலாளர் பிபி ஜயசுந்தர மற்றும் வெளிவகார செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜாயனத் கொலம்பகி ஆகியோர் வரவேற்றனர். ஜனாதிபதிக்கும் தனக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருந்ததாக சீன பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். அதேபோன்று இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் எனது விஜயத்தின் மூலமும் ஜனாதிபதி கோட்டாபயவுடன் இடம்பெற்ற சந்திப்பு மூலமும் பலமடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் வெய் விங் தனது வருகையை நினைவுகூரும் வகையிலே விசேட விருந்தினருக்கான நினைவு புத்தகத்திலே கைச்சாத்திட்டார். இலங்கைக்கான சீன தூதுவர் கீஷன் ஹாங் சீன மக்கள் இராணுவத்தின் ஒன்றிணைந்த பணிக்குழாம் திணைக்களத்தின் தலைவரும் சர்வதேச விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகமான ஷாவோ யென்மிங் மேஜெனரல் ஷீ கோவை உள்ளிட்ட சிரேஷ்ட பிரதிநிதிகள் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டனர் என்று அந்த செய்தி கூறுகிறது. சீன பாதுகாப்பு அமைச்சருடைய இலங்கை விஜயம் தொடர்பான அந்த செய்தி. அதேவேளையிலே ஈழநாடு பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே மற்றும் ஒரு செய்தி காணப்படுகிறது. இது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்ற விடயம். நாடு தழுவிய முடக்க நிலை நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உத்தரவாதம் என்று ஒரு செய்தி அங்கே ஈழநாடு பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே காணப்படுகின்றது. நேர்களே, அங்கே அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம்.
சமீப வாரங்களாக இலங்கையிலே கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற போதும் நாடு தழுவிய முடக்க நிலையை நடைமுறைப்படுத்தாதிருக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். நேயர்களே, நாடு தழுவிய முடக்க நிலையை நடைமுறைப்படுத்தாதிருப்பதற்கு அத்தகைய முடக்க நிலைகள் பொருளாதாரத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் செலுத்தும் தாக்கங்களே காரணம் என அவர் கூறியிருக்கிறார். ஒரு நாடு தழுவிய முடக்க நிலையை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் அத்தகைய ஒரு முடக்க நிலை பொருளாதாரத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் ஏற்படுத்துகின்ற தாக்கங்களை என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இலங்கைக்கு இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு நேற்று முன்தினம் வருகை தந்த சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் சீன பாதுகாப்பு அமைச்சர் அவர்களுடனான பிற்பகல் இடம்பெற்ற பேச்சின் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். கொரோனாவிற்கு பிந்திய பொருளாதார மீட்பு நடவடிக்கை விடயத்திலே இன்னமும் பல விடயங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளன என்பது குறித்து நீங்களும் உடன்படுவீர்கள் என நம்புகின்றேன். உலகெங்கிலும் இருந்து முதலீடுகளை ஈர்த்துக் கொள்வதே எமது முன்னுரிமைக்குரிய விடயங்களாக காணப்படுகின்றன. இலங்கையில் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மீள கட்டி எழுப்புவதற்கு உங்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றேன் என சீன பாதுகாப்பு அமைச்சருடனான கலந்துரையாடலின் போது தெரிவித்திருக்கின்றார். எங்களுடைய பிரதமர் சீன பாதுகாப்பு அமைச்சரிடம் கூறியிருக்கின்றார், கொரோனா பெரும் தொற்று நோய்க்கு மத்தியிலும் உயர்மட்ட சீன அதிகாரி இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டமையை எங்களுடைய பிரதமர் வெகுவாக பாராட்டினார். நேற்று காலை சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி கோடபய ராஜபக்சவை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பேச்சுவார்த்தைகளிலே இரு தரப்புக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்புகள், குறிப்பாக இலங்கை பாதுகாப்பு தரப்பினருக்கான பயிற்சிகள், கல்வி விடயங்கள் முதலியன பற்றியும் கலந்துரையாடப்பட்டதாக பிந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. நேர்களே, இங்கே வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் பேரழிவை ஏற்படுத்தும் உருமாறிய B.1.1.7 ரக வைரஸே இலங்கையிலும் பரவுகின்றது. நோய் எதிர்ப்பு மூலக்கூறு மருத்துவ பிரிவு எச்சரிக்கை, 55% மரணங்கள் அதிகரிக்கலாம் என்று செய்தி காணப்படுகிறது. நேர்களே, இங்கிலாந்திலே இனம் காணப்பட்ட B.1.1.7 என்ற வைரஸே தற்போது நாட்டிலே பரவியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு, குருணாகல் மற்றும் பொரஸ் கமுவா ஆகிய பகுதிகளிலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட மாதிரிகளை பரிசோதனைக்கு உட்படுத்திய பொழுதே இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிலும் இதே வைரஸை பரவியுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தினுடைய நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறு மருத்துவ பிரிவு பிரதம பேராசிரியர் வைத்தியர் சந்திம ஜீவந்திர தெரிவித்திருக்கின்றார். நேர்களே, அங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது முக்கியமாக இம்மாதம் 8ஆம் திகதி பொரலஸ் கம்புவ பிரதேசத்திலே பெற்றுக் கொள்ளப்பட்ட மாதிரிகளிலே உருமாறிய வைரஸ் கண்டறியப்பட்டது. நேர்களே, எனவே குறித்த மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையிலே நேற்று புதன்கிழமை காலை அது இங்கிலாந்திலே இனம் காணப்பட்ட வைரஸ் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியின் ஊடாக இதனை கட்டுப்படுத்த முடியும் எனவும் வைத்தியர் சந்திம ஜீவந்திர தெரிவித்திருக்கின்றார். இலங்கை மருத்துவ சங்கத்திலே நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே இதனை அவர் தெரிவித்திருக்கின்றார். நேர்களே, கொழும்பு, குருணாகல் மற்றும் பொரஸ் கம்பு ஆகிய பகுதிகளிலே பெற்றுக் கொள்ளப்பட்ட 43 மாதிரிகளிலே B.1.1.7 வைரஸ் காணப்படுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. April 8ஆம் திகதி பொரலஸ் கமுவ பிரதேசத்திலே பெற்றுக்கொண்ட 8 மாதிரிகளிலே உருமாறிய வீரியம் மிக்க வைரஸ் கண்டறியப்பட்டது. இது குறித்து துரிதமாக சுகாதார அமைச்சுக்கும் அறிவிக்கப்பட்டது. அதற்கமைய உருமாறிய வைரஸ் மாதிரிகள் பெற்றுக் கொள்ளப்பட்ட நபர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையவர்கள் இனம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டனர். இதனை அடுத்து இந்த வைரஸ் வேறு பகுதிகளிலும் பரவியுள்ளதா என்பதை அவதானிப்பதற்காக ஏனைய மாவட்டங்களில் இருந்தும் மாதிரிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டன. அதற்கமையவே குருணாகலிலும் கொழும்பிலும் இதன் தாக்கம் கண்டறியப்பட்டுள்ளது. பொரலஸ் கம்வையில் பெற்றுக் கொள்ளப்பட்ட மாதிரிகளிலேயே முதலாவதாக இந்த வைரஸ் இனம் காணப்பட்டுள்ள போதிலும் இங்கிருந்துதான் 3ஆம் அலை ஆரம்பமானது என்று கூற முடியாது. இங்கிலாந்திலே இனம் காணப்பட்ட வைரஸ் பொரலஸ் கம்வையில் எவ்வாறு பரவியது என்பதும் இதுவரையிலே கண்டுபிடிக்கப்படவில்லை. இதுவரையிலே அந்த விடயம் கண்டுபிடிக்கப்படவில்லை. நேர்களை, தொடர்பிலே சுகாதார அமைச்சு ஆய்வுகளை முன்னெடுத்துள்ளது. இந்த வைரஸ் இதற்கு முன்னர் நாட்டில் இனங்காணப்பட்ட வைரஸை விட வீரியம் கூடிய வைரஸாக இருக்கின்றது. இதன் மூலம் 55% மரணங்கள் அதிகரிக்கக்கூடிய அதேவேளை பரவல் வேகமும் 50% அதிகமாகும். எவ்வாறு இருப்பினும்
அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியினால் இதனை கட்டுப்படுத்த முடியும் என்பது ஒரு சாதகமான நிலைமையாகும். எனவே அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டவர்கள் மீண்டும் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். எனினும் தற்போது ஆரம்பமாகியுள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு மாதத்துக்கும் அதிக காலம் தேவைப்படும். இந்தியாவிலும் இதே வைரஸை பரவியுள்ளது. அங்கு அதிக மரணங்கள் பதிவாகுவதற்கும் இதுவே பிரதான காரணமாகும். எனினும் இந்தியாவை போன்று இலங்கையில் நிலைமை தீவிரமடையவில்லை. தடுப்பூசி வழங்குதல் மற்றும் மக்களின் ஒத்துழைப்பின் மூலம் இதனை கட்டுப்படுத்த முடியும். இந்த வைரஸ் காற்றின் மூலம் பரவும் என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. எனினும் அவ்வாறு பரவக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக எண்ணிக்கொண்டு மக்கள் அடிப்படை சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். முகக்கவசம் அணிதல், அடிக்கடி கைகளை கழுவிக்கொள்ளுதல், சமூக இடைவெளியை பேணுதல் என்பன தொடர்ச்சியாக இறுக்கமாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வாளரும் மருத்துவருமான சந்திம ஜீவந்திர தெரிவித்திருக்கின்றார். நேர்களே, அதேவேளையிலே இங்கே வெளியாகி இருக்கின்ற மற்றும் ஒரு செய்தி, நிலைமையை கட்டுப்படுத்த 2 மாதங்களுக்கும் அதிக காலம் தேவை. ராணுவ தளபதி சவேந்திர சில்வா கூறிய விடயம். நேர்களே, நாட்டிலே தற்போது ஏற்பட்டுள்ள கோவிட் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு 2 மாதங்களுக்கும் அதிக காலம் தேவைப்படும். எவ்வாறு இருப்பினும் நாளொன்றுக்கு 1000க்கும் அதிகமான தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டாலும் அனைவருக்கும் சிகிச்சை அளிக்க வைத்தியத்துறை உள்ளிட்ட தரப்புகள் தயாராக உள்ளன என்று ராணுவ தளபதி கூறியிருக்கின்றார். நாட்டில் தற்போதைய நிலவரம் குறித்து அவர் கூறிய பொழுது, நாளொன்றுக்கு 1000க்கும் அதிகமான தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். தற்போது 7000க்கும் அதிகமான தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டிய ராணுவ தளபதி அவர்கள், தற்போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பலருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதையும் தெரிவித்திருக்கின்றார். இவர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் ஆவர். தற்போதைய நிலவரம் தொடர்பிலே விசேட வைத்திய நிபுணர்கள், பிரதான வைத்தியசாலையில் உள்ள வைத்தியர்களுடன் கலந்துரையாடல்களும் முன்னெடுக்கப்படுகின்றன. தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் சாதாரண சிகிச்சைகளை எவ்வாறு அதிகரிப்பது என்பது தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என்று ராணுவ தளபதி கூறியிருக்கின்றார். அதேவேளையிலே அத்தியாவசிய செயற்பாடுகளை தவிர்த்து நாட்டை முழுமையாக முடக்க தீர்மானம். மே 1ஆம் தேதியில் இருந்து 3 வார காலம் கடும் கட்டுப்பாடுகள் அமுலாகும். செயலணி கூட்டத்திலே தீர்மானம் என்று ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. நாட்டின் பொருளாதார சுகாதாரம் மற்றும் அத்தியாவசிய வேலை திட்டங்கள் தவிர்ந்து ஏனைய சகல செயற்பாடுகளையும் மே 1ஆம் தேதியில் இருந்து 3 வார காலத்திற்கு முடக்க கோவிட் செயலணி கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மே 1ஆம் தேதியில் இருந்து கூட்டங்களோ நிகழ்வுகளோ ஏனைய மக்கள் ஒன்று கூடும் எந்த ஒரு செயற்பாடுகளோ நடத்த முடியாது எனவும் மக்களின் அனாவசிய செயற்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தும் வகையிலான வர்த்தமானி அறிவித்தல் 30ஆம் தேதி வெளியிடப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது நாட்டிலே பரவி வருகின்ற உருமாறிய கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையிலே நாட்டை 2 வார காலமேனும் முடக்க வேண்டும் எனவும், அது முடியாத பட்சத்திலே மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்தை முழுமையாக நிறுத்தவும், சுற்றுலா செயற்பாடுகளை முழுமையாக கட்டுப்படுத்தவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோவிட் 19 விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை மற்றும் சிறப்பு வைத்தியர்கள் குழாம் உள்ளிட்ட நிபுணர்கள் ஜனாதிபதி செயலணி கூட்டத்திலே வலியுறுத்தி இருக்கின்றார்கள். நேர்களே, எனினும் நாட்டை முழுமையாக முடக்குவதில் ஏற்படும் பொருளாதார நெருக்கடிகள் மோசமானதாக அமையும் எனவும், நாட்டை முழுமையாக முடக்காது ஆனால் இருக்கும் கட்டுப்பாடுகளை மேலும் அதிகரித்து பொதுமக்கள் அனாவசியமான கூட்டங்கள் கூடும் செயற்பாடுகள், அரசியல் நிகழ்வுகள், மத நிகழ்வுகள், பாடசாலைகள், தொழில் நிறுவனங்களிலே அனாவசிய ஊழியர் செயற்பாடுகள் என்பவற்றை கட்டுப்படுத்தி அத்தியாவசியமான செயற்பாடுகளை மாத்திரம் நடைமுறைப்படுத்தவும் கொரோனா தடுப்பு தொடர்பான செயலணி கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வியாபார நிலையங்கள், வைத்தியசாலைகள், அத்தியாவசிய போக்குவரத்து சேவைகள், நிறுவனங்களுக்கான போக்குவரத்து சேவைகள் மற்றும் விசேட தேவைகள் தவிர்ந்து ஏனைய செயற்பாடுகளை முடக்கும் வர்த்தமானி அறிவித்தல் 30ஆம் தேதி அன்று வெளியிடவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வட்டாரங்கள் செய்தி அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. நேர்களே, இது குறித்து ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி
பெர்னாண்டோ பிள்ளை அவர்களிடம் வினவிய போது அவர் குறிப்பிட்டார், நேர்களே, தற்போதைய நிலையில் ஏனைய சகல செயற்பாடுகளை விடவும் சுகாதார செயற்பாடுகளுக்கே முன்னுரிமை வழங்கியாக வேண்டும். இதனை செய்யவும் முதலில் மக்கள் உயிருடன் இருக்க வேண்டும். நாட்டில் தற்போதைய நிலைமை ஆரோக்கியமானதாக இல்லை. புதிய வைரஸ் நாட்டில் பரவி கொண்டுள்ளது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு இருக்கையில் மே மாதத்தில் மிகவும் மோசமான நிலைமையை உருவாக்கும். எனவே அடுத்த 3 வாரங்கள் தீர்மானகரமானவை. மக்கள் சுகமாக தமது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கூட்டம் கூடுவதை, அனாவசியமான செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லதென வலியுறுத்துகின்றோம். செயலணி கூட்டத்திலே இதனை வலியுறுத்திய நிலையில் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்று அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். நேர்களே, அதே வேளையிலே நிலை மாறிய வைரஸ் தாக்கத்தில் இருந்து சிறுவர்களை பாதுகாக்க வேண்டும். வைத்தியர் ஹர்ஷ சதீஷ் சாந்திர தெரிவித்திருக்கின்றார். நேர்களே, அங்கே செய்தியை பார்க்கலாம். நாட்டில் தற்போது இனம் காணப்பட்டுள்ள நிலை மாறிய வைரஸ் சிறுவர்களை அதிகம் பாதிப்பதாக எந்த தரவுகளும் உடனடியாக பதிவாகவில்லை. எவ்வாறு இருப்பினும் இதன் தாக்கத்தில் இருந்து சிறுவர்களை பாதுகாப்பதில் சகலரும் அவதானம் செலுத்த வேண்டும் என்று வைத்தியர் ஹர்ஷ சதீஷ் சந்திர தெரிவித்திருக்கின்றார். நேர்களே, அங்கே நாங்கள் அந்த செய்தியை பார்க்கலாம். நிலை மாறிய வைரஸ் சிறுவர்கள் தொடர்பாக அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. சிறுவர்களை நிலை மாறிய வைரஸில் இருந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் பற்றி அந்த செய்தி வலியுறுத்துகிறது. அதே வேளையிலே இந்த பொரஸ் சமூக பகுதிக்கு இந்த உருமாறிய வைரஸ் எப்படி பரவியது, சிறப்பு விசாரணைகள் ஆரம்பம் என்றும் செய்தி காணப்படுகிறது. நேர்களே, நாட்டில் தற்போது மிக வேகமாக கோவிட்-19 வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையிலே குறித்த கோவிட்-19 வைரஸ் பிரிட்டனில் பரவும் B.1.1.7 எனும் வைரஸ் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த April 8 கொழும்பின் புறநகரான பொரலஸ் கமோ பகுதியிலே உள்ள கட்டிட வேலைத்தளம் ஒன்றிலிருந்து புறப்பட்ட மாதிரிகளிலேயே இந்த B.1.1.7 எனும் கோவிட் வைரஸ் இலங்கை சமூகத்துக்குள் இருந்து முதன் முதலிலே கண்டறியப்பட்டது. இந்த நிலையிலே பிரிட்டனின் முதலிலே கண்டறியப்பட்ட வீரியம் மிக்க இந்த வைரஸ் பொரலஸ் கமோ பகுதிக்கு பரவியது எப்படி என்பதை கண்டறிய சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவின் விசாரணை மற்றும் பகுப்பாய்வு அதிகாரிகள் சிறப்பு விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. நாங்கள் தொடர்ச்சியாக வலம்புரி பத்திரிகையில் இருந்து இங்கே வட பிராந்தியம் மற்றும் ஏனைய பிராந்தியங்கள் உடர்பிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த கொரோனா நிலவரங்கள் தவிர்த்த ஏனைய செய்திகள் பற்றி பார்க்கலாம். ஆனால் இனிய செய்திகளும் ஏதோ ஒரு வகையிலே கொரோனாவோடு சம்பந்தப்பட்டவை போலவும் தெரிகின்றன. இங்கே மூடப்பட்டுள்ள பாடசாலைகளை மீண்டும் திறப்பது குறித்து ஞாயிறன்று தீர்மானிக்கப்படும் கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். நேர்களே, அதே வேளையிலே இந்தியாவில் கொரோனா அகோரம் கொத்து கொத்தாய் மடியும் மக்கள் என்று கட்டம் கட்டப்பட்ட செய்தி ஒன்று காணப்படுகிறது வலம்புரியின் முதன்மை பக்கத்திலே. அதே வேளையில் மாதகளில் 240 கிலோ கஞ்சா தீயிட்டு அழிப்பு என்று ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. இவ்வாறாக இன்றைய செய்திகளிலே முக்கியமாக அநேக பத்திரிகைகளிலே இன்றைய முதன்மை பக்கத்திலும் உட்பக்கங்களிலும் கொரோனா நிலவரங்கள் சார்ந்த செய்திகளே குவிந்து காணப்படுகின்றன. கரவெட்டி பிரதேச சபையிலே தீ குளிக்க முயன்ற பெண்ணால் பரபரப்பு என்று ஒரு செய்தி உதயன் பத்திரிகையின் முதன்மை பக்கத்திலே காணப்படுகிறது. கரவெட்டி பிரதேச சபை வளாகத்திலே பெண் ஒருவர் தீ குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லியடி சந்தைக்கு அண்மையாக தாம் நடத்தி வந்த பழக்கடை பிரதேச சபையினரால் அகற்றப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த பெண் தீ குளிக்க முயன்றார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. நேர்களே, அதே வேளையில் உதயனுடைய உட்பக்கங்களிலே பார்த்தால் சமூக விரோத செயற்பாடுகளால் அல்லாடுகின்றது நாவற்குழி, பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி போராட்டத்திலே குதித்த மக்கள், நாயாறு கொக்குளாய் கடற்பரப்பிலே சட்டவிரோத மீன்பிடி, 12 மீனவர்கள் கைது, வடக்கு கிழக்கு இணைந்தால் முதலமைச்சர் வேட்பாளர் நானே கூறுகிறார் சாணக்கியன் எம்பி, அடுத்த 2 வாரங்களில் மன்னாரில் தொற்று எகிரலாம் எச்சரிக்கின்றது தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு, இந்தியாவில் பெருகும் கொரோனாவால் இலங்கையில் பொருளாதார சிக்கல் வரும் தமிழரசு கட்சியின் தலைவர் சேனாதி ராஜா கவலை, முடியுமான உதவிகளை இந்தியாவுக்கு வழங்குவோம் உயர்மட்ட பேச்சு நடக்கிறது என்கிறார் ராணுவ தளபதி, இந்தியா எமது நட்பு நாடு, அதன் அடிப்படையிலே அங்கு தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு இலங்கை தன்னாலான உதவிகளை வழங்கும் என்று ராணுவ தளபதி கூறியிருக்கின்றார்.
மொத்தமாக இப்பொழுது 106 கிராம அலுவலர் பிரிவுகள் முடக்கம் அகில இலங்கை ரீதியாக என்று செய்தி காணப்படுகிறது. பௌத்த மத ஆணையாளர்களாக பிரதேச செயலாளர்கள் நியமிப்பு. இந்தியர்களுக்கு சிகிச்சை வழங்க இலங்கையிடம் போதிய வசதி இல்லை ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. இந்தியாவில் உள்ள தொற்றாளர்களை இலங்கைக்கு அழைத்து வந்து சிகிச்சை அளிக்க முயற்சிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. அவ்வாறு செய்வதற்கு இலங்கையிடம் போதிய வசதிகள் இப்போதைக்கு இல்லை என்று கூறியிருக்கிறார். அதேவேளையில் முன் அனுமதி பெறாது நிகழ்வுகள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், முன் அனுமதி பெறாது நிகழ்வுகள் இடம்பெற்றால் சம்பந்தப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள். சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை. கொரோனா சவாலை எதிர்கொள்ள தயார் அமைச்சர் ஹெகேலிய தெரிவிப்பு. அதேவேளையிலே வவுனியாவில் ஒருவருக்கு கொரோனா தொற்று. வவுனியா செட்டிக்குளம் மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஒருவருக்கு கொரோனா தொற்று என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தற்போது பரவும் வைரஸால் கற்பிணிகளுக்கே அதிக பாதிப்பு, மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. 6 மாதங்களுக்கான ஒட்டிசன் கையிருப்பில் இருப்பதாக ஒரு செய்தி விநியோக நிறுவனங்கள் அறிவித்திருக்கின்றன. தெரிவடைந்த வைரஸிடமிருந்து சிறுவர்களை பாதுகாக்க வேண்டும். அது ஏற்கனவே பார்த்த செய்தி. இலங்கை வந்தடைந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார் சீன பாதுகாப்பு அமைச்சர். பார்த்த செய்தியினர்களே, பதீவின் சகோதரர்களின் கைது சட்டவிரோதமானது. அவர்களுடைய மனைவிமார் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். அதே வேளையிலே உயர்தர பெறுபேறு, அதாவது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர உயர்தர பெறுபேறு இந்த வாரம் கல்வி அமைச்சர் தகவல் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளையில் வளர்ப்பு பிராணிகள் வாளால் வெட்டி கொலை, வாழ்வெட்டு குழு இப்படியும் அட்டகாசம் என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. நேர்களே, வாழ்வாதாரத்துக்காக வளர்க்கப்பட்ட பிராணிகள் மற்றும் வீட்டில் இருந்தோர் மீதும் குழு ஒன்று வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. குறித்த தாக்குதலிலே ஒருவர் பாதிக்கப்பட்ட நிலையிலே கிளிநொச்சி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இது கிளிநொச்சியிலே நடந்த சம்பவமாக காணப்படுகிறது. பொருளாதார மையங்கள் திடீர் கண்காணிப்புக்குள். நாட்டிலே கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்துள்ள நிலையிலே பொருளாதார மத்திய நிலையங்களை சுகாதார கண்காணிப்புக்குள் கொண்டுவர வேண்டும். இவ்வாறு விவசாயத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அழுக்கமகை அவர்கள் ஆலோசனை கூறியிருக்கிறார். இலங்கை ராணுவத்துக்கு யாழில் பயிற்சிகள் ஆரம்பம். புதிதாக 359 பேர் இணைப்பு என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. அதேவேளையிலே தென்கிழக்கு பல்கலையுடன் மட்டு கேம்பஸை இணைக்குக, தென்கிழக்கு கல்வி பேரவை கோரிக்கை என்று அந்த செய்தி கூறுகிறது. ஆசிரிய கலாசாலைகளுக்கு மே 9 வரை மூடப்பட்டுள்ளன. ஆசிரிய கலாசாலைகள் மே 9 வரை. கம்பகா மருத்துவமனையிலே நிரம்பியுள்ள நோயாளர்கள். கொரோனா அதிகரித்தமைக்கு சுகாதார அமைச்சே பொறுப்பு. சுகாதார சேவைகளின் வல்லுநர்கள் சங்கம் சுட்டிக்காட்டு. பரீட்சைகள் ஒத்திவைப்பு என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. அரச கரும மொழிகள் திணைக்களத்தின் ஊடாக நடத்தப்படவிருந்த அனைத்து பரீட்சைகளும் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி கூறுகிறது. இவ்வாறாக நேர்களே, இன்றைய பத்திரிகைகளிலே செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதே வேளையிலே இன்று நாங்கள் ஆசிரியர் தலையங்களை பார்க்கின்ற பொழுது வலம்புரி கூறுகிறது, நாட்டை முடக்கும் போது பொருட்தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க என்று தலையங்கம் திட்டியிருக்கிறார் வலம்புரி ஆசிரியர். கொரோனா தொற்றின் வேகம் எல்லை கடந்து செல்கிறது. நிலைமை படுமோசமாகி போகுமோ என்ற ஏக்கம் பொதுமக்களை தொற்றிவிட்டது. அண்டை நாடான இந்தியாவிலே ஏற்பட்டுள்ள மரண அவலம் இலங்கையிலும் மரண பயத்தை ஏற்படுத்தி நிற்கின்றது என்பதை கூறித்தான் ஆக வேண்டும். எனினும் இலங்கையிலே கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துகின்ற விடயத்திலே மருத்துவத்துறை மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. அரச மருத்துவர்கள் சங்கம், பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம், தொற்று நோய் தடுப்பு பிரிவினர் என்போர் கொரோனா தொற்றின் வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பதை பரிந்துரைத்துள்ளார்கள். இதனை அலட்சியம் செய்ய முடியாமல் அரசாங்கம் இருப்பதன் காரணமாகவும் கொரோனா தொற்றின் வேகம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என கூறிக்கொள்ளலாம். இந்நிலையிலே கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று தென்பகுதியிலே அதிகரித்து வருகின்ற நிலையிலே நாட்டை முடக்க வேண்டிய தேவை ஏற்படுவதை சுகாதார தரப்பு வலியுறுத்தியுள்ளது. பொதுவில் நாட்டை முடக்குவது பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசாங்கம் கருதுகின்ற போதிலும் இறுக்கமான சூழ்நிலை ஏற்படும் போது நாட்டை முடக்குவது தவிர்க்க முடியாமல் போகலாம். இவ்வாறு நாட்டை முடக்கும் போது அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் உண்டென்பது உணரப்பட வேண்டும். அதாவது கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக நாட்டை முடக்கும் போது இயல்பாகவும் செயற்கையாகவும் பொருட்தட்டுப்பாடு ஏற்படவே செய்யும். எனவே நாட்டை முடக்குகின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை அவதானிக்கும் போது அத்தியாவசிய பொருட்களை தாராளமாக களஞ்சியப்படுத்தல் என்ற தீர்மானத்தை
ஒவ்வொரு மாவட்ட செயலகங்களும் எடுத்தாக வேண்டும். அதிலும் குறிப்பாக சதோச விற்பனை நிலையங்கள், கூட்டுறவு அமைப்புகள் என்பன அத்தியாவசிய பொருட்களை போதுமான அளவிலே களஞ்சியப்படுத்தி வைப்பதற்கான அறிவுறுத்தல்களை மாவட்ட அரச நிர்வாகங்கள் வழங்க வேண்டும். இது தவிர அசாதாரண சூழ்நிலையிலே அத்தியாவசிய பொருட்கள் அனைவருக்கும் சமமாக கிடைப்பதற்கு ஏதுவாக பொருத்தமான பங்கீட்டு நடைமுறைகளையும் தயார்படுத்தி வைத்திருப்பதும் இங்கு அவசியமாகும் என்று வலம்புரி ஆசிரியர் நாட்டை முடக்கும் போது பொருட்தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே வேளையிலே இந்த கொரோனா தடுப்பு செயலணியினுடைய தலைவர் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா, நாட்டினுடைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தேவை ஏற்படும் பட்சத்திலே நாட்டினுடைய அபாய வலயங்கள் முடக்கப்படும் என்றும் நாடு முழுமையாக முடக்கப்படாது என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். நேர்களே, நிலைமைகள் மாறி வருகிற பொழுது கருத்துக்களும் மாறலாம். நேர்களே, இப்பொழுது ஈழநாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் என்ன கூறுகிறது என்பதை பார்த்தால் சஜித் பிரேமதாசாவின் நகர்வுகள் என்று ஈழநாடு ஆசிரியர் கூறுகிறார். நேர்களே, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஐரோப்பிய நாடுகளின் தூதுவர்களை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார். அரசாங்கம் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயக விழுமியங்களை புறக்கணித்து செயற்படுவதாகவும் அடக்குமுறை ஆட்சி ஒன்றை முன்னெடுக்க முயற்சிப்பதாகவும் அத்துடன் அரசாங்கத்திற்கு சவாலாக விளங்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய பிரஜா உரிமையை பறிப்பதற்கு அரசாங்கம் முயற்சித்து வருவதாகவும் சஜித் பிரேமதாச மேற்குலக ராஜதந்திரிகளிடம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சி மோசமான வீழ்ச்சியை சந்தித்ததன் பின்னர் மேற்குலகு சார்பான இலங்கையின் அரசியல் ஒப்பீட்டு அடிப்படையிலே வீழ்ச்சியடைந்தது. இலங்கையின் வெளிவிவகார அணுகுமுறையை பொறுத்தவரையிலே பாரம்பரிய கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுமே வெளிவிவகார கொள்கையை தீர்மானித்தன. ஐக்கிய தேசிய கட்சி மேற்குலகு சார்பான கட்சியாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அணிசாரா அணுகுமுறையின் அடிப்படையிலுமே தமது வெளியுறவு கொள்கைகளை திட்டமிட்டிருந்தன. ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சி முற்றிலுமாக வீழ்ச்சியடைந்ததை தொடர்ந்து ஒப்பீட்டு அடிப்படையிலே மேற்குலகு சார்பான பாரம்பரிய அரசியல் இலங்கையில் வீழ்ச்சியை சந்தித்தது. இன்றைய நிலையிலே மேற்குலகு சார்பான பலமானதொரு கட்சி இலங்கையில் இல்லை. ஆளும் பொதுஜன பெரமுன சார்பிலான ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நடுநிலைமையான வெளிவிவகார கொள்கை தொடர்பில் பேசினாலும் கூட அதன் நடைமுறை ரீதியான பயன்பாடானது தற்போது கேள்விக்குள்ளாகி வருகிறது. சீனாவின் பிடியில் இருந்து வெளியேற முடியாத நிலையிலே பொதுஜன பெரமுனவினால் நடுநிலையான வெளிவிவகார கொள்கையை முன்னெடுக்க முடியுமா என்பது சந்தேகமே. மேலும் சீனாவை ஒரு வரையறைக்குள் முடக்கும் அமெரிக்க மூல உபாயத்திற்கு முன்னால் நடுநிலை வெளிவிவகார கொள்கை அரசாங்கத்தினால் எந்த அளவிற்கு வினைத்திறனுடன் முன்னெடுக்க முடியும் என்பதும் பெரிதொரு கேள்வியாகும். அவ்வாறானது சூழலில்தான் அண்மை காலமாக சஜித் பிரேமதாச மேற்குலகை நோக்கி சில முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகின்றார் என்று தொடர்கின்றது ஈழநாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம். நேர்களே, நாங்கள் அந்த ஆசிரியர் தலையங்கத்தோடு இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். கனகநாயகம், வேல்தஞ்சன்.